أسمى برمبراي نمساتاسي சுக்கரின் உடைய பராக்கிரமங்களையும் அவருடைய சரித்திரத்தினுடைய உத்தம கதைகளையும் அதன் தொடர்ச்சியாக சுகமகர்ஷியின் சிஷ்யரான சூத முனிவர் அவரை பற்றி என்ன சொல்லுகிறார் என்பது யம் பிரவரஜந்தம் அனுபேதமபேத கிருத்யம் வைபாயனோ விரஹ காதராஜுஹாவ புத்ரேவி தன்மயதயா தகவ அபினேது தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதாஸ்மி. சூத மகர்ஷி சொல்றார் சுகமுனிவரை பத்தி, மகர்ஷியாக இருக்கின்றவரும் எல்லாவற்றையும் துறந்தவரும் யாராலேயுமே பின்பற்ற முடியாதபடி இருப்பவரும் அனைத்து கர்மங்களையும் விட்டவருமான சுகபிரம்மத்தினுடைய பிரிவு ஆற்றாமையாலே பயம் கொண்டவரான ஸ்ரீ வியாச பகவான் ஹே மகனேன்னு உறக்க கூப்பிட்டாராம். அந்த வியாச பகவானுடைய கூப்பாடு என்னுடைய ஒலி இருக்கே, அதனுடைய ஒலிய எல்லா மரங்களும் அப்படியே எக்கோ மாதிரி எதிரொலிச்சுதான். அப்படிப்பட்ட அனைத்து உயிரினங்களிடம் இதயத்துக்குள்ளும் புகக்கூடியவரான அந்த சுக மகர்ஷியை அவருடைய சிஷ்யனான சூத முனிவனான அடியேன் வணங்குகின்றேன் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இதுல யம் பிரவரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்யம் அப்படிங்கிறதுனாலே, இந்த ஸ்லோகத்தினாலே வணங்கப்படுபவரான ஸ்ரீ சுக பிரம்மம் இந்த பூலோகத்தில் இருக்கிற சுகங்களை எல்லாம் முற்றிலும் துறந்த நைஷ்டிகர். பிறக்கும் போதே எம்பெருமானுடைய ஜாயமான கட்டாட்சத்தை பெற்று கருவிலே திருவுடையவராக திகழ்ந்தவர். சாஸ்திரம் இன்னென்ன வர்ணத்துக்கு இன்னென்ன ஆசிரமத்துக்கு இன்னென்ன கர்மான்னு விதிச்சிருக்கணும். அந்த கர்மாவை எதையுமே செய்யாமல் முற்றிலும் துறந்தவர் இந்த சுக பிரம்மம். தான் பார்க்கின்ற எல்லா பொருட்களையும் பரபிரம்ம சுரூபமாகவே நினைப்பார். தான் காண்கின்ற ஒவ்வொரு பொருளும் அப்பொருள் அனைத்தும் எம்பெருமானாலே உருமாற்றப்பட்டது. அதன் உள்ளும் வெளியும் எம்பெருமான் இருக்கிறான் என்றதான எல்லா வஸ்துக்களுமே அந்த சர்வம் வாசுதேவம்னு சொல்றாரே கீதையில, அதுக்கு ஏற்ற உதாரணம் இந்த சுகமகர்ஷி. பார்க்கின்ற பொருள்கள் அனைத்தும் அவருக்கு எம்பெருமானு அந்த பரபிரம்மமாவே காட்சி. எப்படி நம்மாழ்வாருக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்திலையும் எல்லாம் கண்ணன்னு தன்னுடைய சிஷ்யனான மதுரகவி ஆழ்வாருடைய திரு அவதார ஸ்தலமான அந்த ஊரிலே
அந்த வைத்தமாநிதி எம்பெருமானிடத்தே மங்களாசாசனம் பண்ணு சொன்னாரோ அதே மாதிரி சுகரும் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாவற்றையும் கண்ணனாகவே பரபிரம்மமாகவே பாவித்தவர். அதனாலேயோ என்னமோ அவர் வர்ணாசிரமத்தில விதிக்கப்பட்டத அந்த கர்மாக்களுடைய வகைகளை கிஞ்சித்தும் பின்பற்றல. அதுக்கு அவசியமும் அவருக்கு இருக்கல. தான் பிறந்ததிலிருந்தே முதல் தரமான உத்தம வைஷ்ணவ அதிகாரியாகவே இந்த சுகமுனிவர் வாழ்ந்து வந்திருக்கிறார். அதனாலேயே அவருக்கு சிறு வயது முதற்கொண்டே உலக சுகங்கள் எதிலுமே நாட்டம் இல்லாமல் வீட்டை விட்டு அடிக்கடி வெளியில் விடுவாராம். துவைபாயனோ விரக காதர ஆயுகாவ சுகபிரம்மம் இப்படி அடிக்கடி தன்னுடைய கிரகத்தை விட்டு வெளியேறிய போதெல்லாம் அவருடைய தந்தையான வியாச முனிவர் அவருடைய பிரிவுக்கு அஞ்சி அப்படியே பரிதவிப்பாராம். புத்திரேதி தன்மயதயா தரவஹபிநேது. அதுக்கு பிற்பாடு தன் புத்திரனான சுகபிரம்மத்தினுடைய பிரிவாற்றாமையை தாங்க ஒண்ணாது மகனே மகனேன்னு கதறுவாராம். அப்படி அவர் கதற சப்தங்களை அந்த மரங்கள் கூட பிரதிபலிக்குமா அப்படியே எதிரொலிக்குமா. தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதஹாஸ்மி. அப்படிப்பட்ட எல்லா உயிர்களின் ஹிருதயத்திலும் உட்புகுந்து குடிகொண்டவரான தன்னுடைய ஆச்சாரியரான சுகமகர்ஷியை பற்றி தனது பணிவான வணக்கங்களை அந்த சூத மகர்ஷிக்கு செலுத்தி தன் குருவை வந்தனம் செய்கிறார் சூத மகர்ஷி. யஸ்வானுபாவமகிலஸ்திசாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதி தீஷதாம் தம அந்தம் சம்சாரிணாம் கருணையா ஆக புராண குஹ்யம் யம் வியாசசூனுமுபயாமி குரும் முனீனாம். யஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிசாரமேகம். ஸ்ரீ சுகமகர்ஷியானவர் அசாதாரண கீர்த்தி படைத்தவர். எல்லா வேதங்களுக்கும் சாரமாக தன் தோப்பனாரான வியாச பகவானாலே தொகுக்கப்பட்ட பிரம்மசூத்திரத்தையும் அந்த பிரம்மசூத்திரத்தின் விளக்க உரையாக வந்த ஸ்ரீமத் பாகவதத்தையும் மிக தெளிவான முறையிலே நன்கு அறிந்து கொண்டவர். எம்பெருமான் மட்டுமே சரீரி, அவனை ஒழிந்த அனைத்து சேத்தனா சேத்தனங்களும் அவனுக்கு சரீரம் என்பதான விசிஷ்டாத்வைத பிரதான பிரதிதந்திரமான அந்த சித்தாந்தத்தை மிக நன்றாக உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அனுஷ்டித்தும் காட்டியவர். அத்யாத்ம தீபம் அதிதிஷதாம் தமஹாந்தம். இருள் சூழ்ந்த இந்த பிறவி என்னும் மகா சமுத்திரத்தை கடக்கவனும் தாண்டவனும்னு ஆசைப்படுறவாளுக்கு ஆத்ம ஞானத்தை, அதாவது எம்பெருமான் ஒருவன் மட்டுமே நிருபாதிக சேஷி, ஜீவாத்மாக்கள் எல்லாரும் அவ் எம்பெருமானுக்கு அனன்யார்கள் சேஷபூத்தர்கள்தான்
என்ற ஞானத்தை ஏற்படுத்தி அந்த பகவானை அடைந்து அவன் திருவடி தாமரைகளிலே அடிமை இன்பம் பெற சரணாகதி என்பதான ஓர் உபாயம் மட்டுமே மிகச்சிறந்த உபாயம் என்று பிரகாசப்படுத்துகின்றதான ஒரு சுடரொளி வீசும் தீபத்தை போன்றவர் சுகமகர்ஷி. சம்சாரீணாம் கருணையா ஆக பிராணதுக்கியம். இந்த பிரகிருதி சம்பந்தத்தாலே தாபத்ரயத்திலே சிக்கி தவிக்கின்ற சம்சாரிகளுக்கு, அதாவது ஆத்தியாத்மிகம் ஆதி பௌதிகம் ஆதி தெய்வீகம் என்றதான மூன்று கஷ்டங்களிலே சிக்கி தவிக்கும் மனிதர்களுக்கு அபரிமிதமான கருணை என்னும் வெள்ள பெருப்போடு அவர்கள் அனைவரும் உஜ்ஜீவனமடைய வழிவகைகளை சொன்னவர் இந்த சுகமகர்ஷி. தம் வியாச சூனும் உபயாமி குரு முனினா. அப்படிப்பட்ட அந்த வியாச மகர்ஷியினுடைய புத்தரான சுகமகர்ஷிக்கு அடியேனுடைய குருவாக விளங்குபவருக்கு அந்த சுகாச்சாரியருக்கு அப்படிப்பட்ட அவருடைய திருவடியை அடியே சரணமாக அடைகிறேன் சுகமணி. இவரை பற்றி சில கர்ண பரம்பரையான கதைகளும் சொல்லுவது, சின்ன வயசிலேயே துறவரம் பூண்டவர் சுகர். வியாசர் சுகருடைய பிரிவாற்றாமையினாலே அவன் எங்க இருக்கான் எங்க இருக்கான் சுகர் எங்க இருக்கான் பின்னாலேயே துரத்தி துரத்தி ஓடுவாராம். ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் இருக்க மாட்டான், போயிட்டே இருப்பாராம். இப்படி ஒரு சமயம் இவர் வியாசர் ஏதோ ஒரு வேலையில இவர் என்ன பண்ணாராம், சந்தியாவந்தனம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டார் வியாசர். சுக்கர் அதெல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்லை, அவருக்கு யஜ்ஞம் மீது கூட தச்சுக்கிறது, அவர் பிராமணனுக்குள்ள சின்னம் எதுவும் இருக்காது. அவர் கிரகஸ்தனா, அவர் சன்னியாசியா, இல்ல அவர் பிரம்மச்சாரியா, யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஒருத்தன் பிரம்மச்சாரியா கிரகஸ்தனாங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அவன் தட்டாட கட்டின்னா அவன் பிரம்மச்சாரிக்கு கட்சி வச்சு இருந்தான்னா சரி அவன் வந்து கிரகஸ்தம் போல இருக்கு. அதுக்கப்புறம் காஷாயம் கட்டியிருந்தான்னா அவன் சன்னியாசி போல இருக்குன்னு. ஆனா இவர் திகம்பரரா திக்குகளையே ஆடையாக கொண்டவரால ஒண்ணுமே கிடையாது. அதனால இவர் பிரம்மச்சாரியா கிரகஸ்தரா இல்ல சன்னியாசியான்னு யாராலையும் சொல்ல முடியாதோ. தஸ்ய புத்ரோ மகாயோகி சமத்ருங் நிர்விகல்பகஹ ஏகாந்தமதிம் அந்நித்ரோ கூடோ மூடையோயதே இவேயதேங்கிறது ஸ்லோகம். இந்த வியாச பகவானுடைய புத்தரான சுகபிரம்மம் பெரிய யோக சித்தியை தன்னகத்தே கொண்டவர், எம்பெருமானை சாட்சாத்கரித்தவர், எந்த விதமான பேதமும் இல்லாதவர், ஏகாகிர சிந்தை கொண்டவர்,
அவிந்தையினுடைய வாசனை கிஞ்சித்தும் இல்லாதவர், கற்றுணர்ந்த ஞானிகளிலே மிகவும் உன்னத நிலையிலே போற்றப்பட்டு முதலிடத்தை வகிப்பவர். ஆனாலும் கூட தன்னுடைய தன்னடக்கத்தின் காரணமாக இவர் அறிவிலியை போன்றே பிறருக்கு காணப்படும். திருஷ்டுவானுயாந்தம் ருஷிமாத்மஜம் அபி அனக்தம் தேவ்யோரியா பரிததுர்ணசூதஸ்ய சித்ரம் தம் வீக்ஷ பிருச்சதி முனௌ ஜகருத்தவாத்தி ஸ்ரீபும்பிதா நது சூதஸ்ய விவித்த திருஷ்டே. வியாச பகவானுடைய புத்தரான ஸ்ரீ சுக பிரம்மம் ஒரு சமயம் வீட்டை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டார். அவர் ஆடை அணியாதவர், 16 வயது யுவா. அவர் பின்னாலேயே சுகா சுகான்னு கூட்டுண்டு வியாசர் போறார். போகும்போது நடுப்புற ஒரு குளம், அந்த குளத்துல நிறைய பெண்கள் ஜல கிரீட பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் ரஷ்ய கூட்டுல அவளும் அம்மனமா, இவரோ ரோடுல அம்மனமா போறாரு. சுகர் அவ கொஞ்சமும் லஜ்ஜப்படல, தங்களுடைய குஷிய பாகங்களை மறைச்சிக்கல. அவடு எப்போதும் போலயே இருக்கா. சுகர் கோணத்துக்கு பின்னாலேயே சுகா சுகான்னு கூப்பிட்டு வியாசர் வர அவரை பார்த்த உடனே ஏழு துடிச்சு இவா அந்த ஆடை தன்னுடையதான மர்மபாகங்களும் முடிகிறார். இத பார்க்கிறார் வியாசர். அம்மனமா 16 வயசு பையன் மட்டும் போறான், அவனை பார்த்து நீங்க வைக்கப்படல, ஆனா கிழவனான என்ன பார்த்த உடனே அவங்களுக்கு பக்கம் வந்துட்டோ, போய் துணி எல்லாம் போட்டுக்கிறே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெண்கள் பதில் சொன்னாலும், உங்க புள்ள சுக பிரம்மத்துக்கு ஆண் பெண்ங்கிற வேதமோ, இது மனுஷன் மனுஷி மரம் பிராணி ஒரு பேதமும் அவருக்கு தெரியாது. அதனால எங்களை சட்டே பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு கண்ணில் பார்க்கறது அத்தனையும் பரபிரம்மம். இப்போ உங்களை மாதிரி இந்த விகல்பமான புத்தி கிடையாது. நாங்க ட்ரெஸ் போட்டு இருக்கோமா போட்டுக்கலையான்லாம் பார்க்கறது இல்லை. அதனால எங்களுக்கு அதை பத்தி கவலையும் இல்லை. இப்போ நீங்க வயசுல கிழவரா இருந்தாலும் வந்தவங்க ஏன் மூடிக்கிட்டோம்னா லஜ்ஜையினால. ஏன்னா நாங்க ட்ரெஸ் போட்டு இருக்கோமா போட்டுக்கலையாங்கிறது கூட உங்களுக்கு தெரியறது பிள்ளைக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாலும், அப்படி சுத்தி திரிஞ்சார். அதுல ஒரு தேசம் ஜாங்கலம் அப்படி பல தேசங்களுக்கு ஒரு பைத்தியம் பிடிச்சவனை போல யாரு என்ன கேட்டாலும் பதிலே சொல்ற உண்மையோ நினைப்பாளா இல்ல அப்படி ஒண்ணும் தெரியாத மக்கு மாதிரி ஜடம் மாதிரி அப்படியே சுத்தி திரிஞ்சுக்கிட்டே இருப்பாராம்.
பிக்ஷைக்கு கூட அதாவது தினம் பிக்ஷை எடுக்கிறதுங்கிறதும் கிடையாது. எப்ப அதுக்கு மேல தன்னால பசியை தாங்க முடியாதுன்னு நினைக்கிறாரோ அப்போ பிக்ஷைக்கு போவாராம். சதகோஹண மாத்திரம் ஹி கிரகேஷு கிரகமேதினா அபேக்ஷதே மகாபாகா தீர்த்தி பூர்வம் ததாசிரமம். மகாபாகியவனான அந்த சுக மகரிஷி கிரகஸ்தாத்திரமத்தில் இருக்கிற வீடுகளுக்கு அவளுடைய வசிப்பிடத்தை தான் புனிதமாக ஆக்குவானும்னு எந்த வீட்டை நினைக்கிறாரோ அந்த வீட்டுக்கு போய் பவதி பிக்ஷாந்தேகி வாராம். ஒன்னும் பதில் இல்லைன்னா ஒரு பசுமாடு கறக்கிறதுக்கு எவ்வளவு நாழி அவகாசம் போடுமோ அந்த நாழி மட்டும் எடுத்துட்டு காத்துட்டு இருப்பாராம். அப்புறம் அவர் பாட்டு இப்படி அவருடைய செயல்கள் மற்றவரை எப்பொழுதும் ஆச்சரியப்படத்திலேயே இருந்து ஒரு சமயம் தர்மபுத்திரர் ராஜசூயாகம் பெறுகிறார். அப்போ ஒரு பெரிய மணி கட்டி வச்சிருந்தார். 100,000 பேர் சாப்பிட்டாள்னா அந்த மணி அடிக்கும். அது தெய்வீக மணி, தானா ஒருவரும் அடிச்சுக்கும். அந்த அதை பார்த்துட்டு கீழே உக்காந்துருக்கிறவன் 1 கிராம் அடிச்சுன்னா 100,000 பேர் சாப்பிட்டா, 2 கிராம் அடிச்சதுன்னா 2,00,000 பேர் சாப்பிட்டா அப்படின்னு கணக்கு பண்ணிப்பானாம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அங்க தத்தியாராது நடந்தது. ஜனங்கள்லாம் சாப்பிட்டா சாப்பிட்டுட்டு அந்த எச்சையலைய அந்த தொட்டியில போட்டா, போட்ட உடனே பெரிய ஆச்சரியம். இந்த 100,000 பேர் சாப்பிட்டா 1 கிராம் அடிக்கும் போறோம், இந்த மணி பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா அவன் இந்த கணக்கு எடுக்கிற 1 கிராம் அடிச்சு, 2 கிராம் அடிச்சு, 3 கிராம் அடிச்சு, 10 கிராம் அடிச்சு, 100 கிராம் அடிச்சு, 200 கிராம் அடிச்சுடா, இவ்வளவு 100,000 பேர் வந்து இந்த உலகத்துல இருப்பாளா, இவ்வளவு சாப்பிட முடியுமா அப்படின்னு தெரியாத குழம்பினானோ. சரி இது ஏன் இது அடிக்கிறது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு வெளியில வந்து பார்த்தாக்க ஒரு அவதூதர், அதாவது அம்மனமா இருக்கிறவர் அங்கே உக்காண்டு அந்த எச்சேரஸ் இந்த கைய விட்டு சில சோத்து பருக்கிய வாயில போட்டாராம். இது 1,000,000,000 பேர்கள், அதாவது 1,00,000, 2,00,000, 5,00,000, 10,00,000 1,00,000,000 பேர் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த மணி அடிச்சுட்டான். அந்த மாதிரி சுக்கருடைய மகிமை இன்னதுன்னு நம்ம இவ்வளவுதான் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்த சரித்திரம் அவருடையது. அப்படிப்பட்ட அந்த சுகரை மனசாலே தியானித்து அவர் திருவடியை தூருவதென்பதே நாம் செய்யக்கூடிய தரக்கட்டிகளை கவிதார்கி சிம்ஹாய கல்யாணோசாரி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே சிகாய நம.